அதிகார 34 இறை திரு வசனங்கள் 29 முதல் 35 முடிய மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்வியில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேயை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர். ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார். ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர். மோசேயும் அவர்களிடம் பேசினார். பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார். மோசே அவர்களோடு பேசி முடித்த பின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டார். மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார். அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார். இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருக்கும். மோசே ஆண்டவரோடு பேசச் செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக் கொள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய மனிதனின் பாடல் திருப்பாடல் 91. நாம் அனைவரும் இணைந்து பாடுவேனே பல்லவி, நம் கடவுளாகிய ஆண்டவரே துணியவர். See you.
Amen.
இயேசுவாகிய புதையலை நீங்கள் வாழ்வில் கண்டறியவும் இயேசு இருக்கும்பொழுது இந்த வாழ்வில் எல்லா நிறையும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு இயேசுவோடு நாளும் இருந்து நான் பயணிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த வயதை நம்மை நாம் நினைத்துக் கொள்வோம். ஆண்டவரே மெய்யாகவே தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே ஆவியை பொழித்து விகாரிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவரே சுகிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடம்பு கணிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது, அனைவர்களிடம் பெற்று உள்ளங்கள் ஏனெனில் உங்களுக்காக கையடிக்கப்படும் ஏனே உள்ளது. அவன் மெய்யிலிருந்து இறங்கிய வெற்றினத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்ற உங்களுக்காகவும் பலருக்காகவும் செல்லப்படும். இதை ஏற்று நைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறை பொருள் ஆகமே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்ந்த பப்பத்தை மீன்படையும் எண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொள்ள வேண்டும். உன் திருமணம் என்று உமக்கு கூடிய புரிய தகுந்தவர்கள் இணைகளை வெற்றிக் கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் இயேசு வாங்கிய சிறுவத்தை முத்தை நாங்கள் கண்டடைவதற்கு நீர் எங்களுக்கு மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்தபடி நடத்துகிறாக. எங்கள் வாழ்வில் வரக்கூடிய இன்னல்கள் இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் கடிதங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றிற்கும் விடுதலை கொடுப்பவரே சாண்டவரே என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் வாழ்வின் முழுமையான அர்த்தத்தை செல்வத்தை இயேசு வாங்கிய செல்வத்தை தேடுவதற்குரிய ஞானத்தை கொடுத்து கடவுளின் இயலாமை நிறைவான வழி நடத்தத்தை வழிநடமாக ஆடுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பகுழுமைகளை தூய ஆமையாக சேர்க்க வேண்டும் தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகம் எங்கும் வரவேற்கும் திருமைய நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் சிகளாய அந்தோணிசாமி ஆண்டவை எல்லா நிலையிலாகிய அனைவரோடும் உமது திருவை அன்பின் நிறைவு செய்கிறோம். மேலும் உயிர்த்திருந்த திருவிழா எங்கள் சகோதர சகோதரிகளை குறிப்பாக எங்கள் குடும்பங்களில் வாழ்ந்து எங்களை விட்டு பிரிந்து சென்ற சகோதர சகோதரிகள் இந்த உலகத்தில் இருந்தவர் அனைவரையும் இறக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமணோடு நிறைவேற்றிடும். எங்கள் அனைவரும் இறக்கம் ஆயிடும். கடவுளின் கலித்தாயம் புனிதமரியம் அவருடைய கவரான புனித சுசேபர் புனித திரு தூதர்கள் எங்களுடைய ஊரின் பாதுகாவலர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித சவேரியார் இவ்வுலகில் முன்பு வந்தவராய் இருந்தவராய் புனிதர் அனைவரிடம் நாங்கள் நெய் வாழ்வில் கொண்டுள்ள தகுதி பெற்று ஒரு திருமகனே கிறிஸ்து வழியாக உமை போன்றேந்து வரம் அருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எப்போதும் விடுதலை பெற்று எந்த ஒரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமா?
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கிறேன் என்று உங்களுக்கு தூதர் எனக்கு மொழியிலே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருக்குடத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்து வருகிறாங்க. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக இயேசு ஆண்டவருடைய அமைதி ஒருவர் மற்றொருவரும் இதோ இறைவன் என்று சுவரையில் உலகில் பாவங்களை போகின்றனர். இந்த விலை உயர்ந்த செல்வத்தை நாம் நம்மோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். இவர் இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய இறைவன் என்ற இறைவன் சுவரின் விருதுக்கு அழைப்பு பெற்ற நம் அனைவரும் பெயர் பெற்றோம். ஆண்டவர்களை இவர் என்று சுவைத்து பாருங்கள். குருசுகின்ற உடல் திருத்தனை காத்து வாழ்வடைந்தார். திருப்பணிகள் ஈடுபடும் திருப்பணி குழுவினர் கட்டிட வல்லுநர்கள்
தன்னை மகன் தூய ஆவியாரின் பெயராலே